துவாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடியோடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே, தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடியோடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருகே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருகே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருகே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருகே. கல்வாரி திருப்பீடமே கரைபோக்கும் திருரத்தமே, கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கோடு தோமையா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கோடு தோமையா, மகிமை 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 மாட்சிமை மாறா என்னே சருகே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருகே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருகே, ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருகே, ஈசோ புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, ஈசோ புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா, உம் திருவார்த்தையினால் உரைகின்ற பனி போல யாவும் திரு வார்த்தையினார், மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருகே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருகே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், மகிமை ஹல்லேலூயா மாறா என்னே சருகே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே சருகே, மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் தெய்வமே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசுவே, உம்முடைய நல்ல நாமம் இந்த காலை நேரத்திலே மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக,
ஒரு விஷயா எங்களை கழுவி நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் இந்த காலை நேரத்திலே உம்மை துதிக்கிற இந்த நேரத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திரு இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையாயுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களோடு உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்ற வசனத்தின் பிரகாரமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை முழுவதையும் தேவன் ஆசீர்வதியும். உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றிட, நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. கன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. தூதி கன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூயஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூயஸ்தலம். சகலம் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டி. பாடுவோம், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர்,
பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்ல யாருண்டு தேவனே, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்ல யாருண்டு தேவனே, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தி, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தி. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. கரங்களை தட்டி அந்த பரிசுத்த தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் தேவாலயம் நிரம்பி இருந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்வோம், நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தி, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தி. சகலமும் படைத்த என் தேவா நீர் நீத்திய சிருஷ்டிகரே. ஓ சகலமும் படைத்த என் தேவா நீர் நீத்திய சிருஷ்டிகரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி என்றைக்கும் நாம் அவரோடு வாழும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அவரோடு நாம் இருக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை பாடும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா தேவ ஜனங்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் பரிசுத்தர் சொல்லுங்க, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் எங்கள் தெய்வமே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் எங்கள் தெய்வமே. ஹல்லேலூயா.
நீர் பரிசுத்தர், வாய்களை திறந்து சொல்லுவோம், நீர் பரிசுத்தர். நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாழ்வே நீர்தானையா. நீர்தானையா,
மாறாத தெய்வம் நீர்தானையா, மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. கிருபையின் மேலே கிருபை தந்து, கிருபையின் மேலே கிருபை தந்து, நிர்மூலமாகாமல் காத்திரையா, நிர்மூலமாகாமல் காத்திரை. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பெலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீ போதுமே, என் வாழ்வினிலே வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நான்கு திசையில் அலைந்தேன் தீரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் தீரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா, மாறி உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. கிருபையின் மேலே கிருபை தந்து, கிருபையின் மேலே கிருபை தந்து, நிர்மூலமாகாமல் நிர்மூலமாகாமல் காத்திரையா, நிர்மூலமாகாமல். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபைகளினால் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அடுத்த பாடலாக, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆமென். கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. அல்லேலூயா, ஹல்லேலூயா,
சபைக்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே, ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதானில் நிலை நாட்டி நீர், புது மனிதனா என்னை மாற்றி நீர், வாழ்க்கையை செழிப்பாக்கி நீர், கிருபையால் உயர்த்தி நீர், என்னை கிருபையால் உயர்த்தி நீர். அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா, சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடிதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடிதுவே. ஆவியில் தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமை இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தீர், இசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர். பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தீர், இசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர். எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுமே, தடைகளை அது தகர்க்குமே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. அல்லேலூயா அல்லே, சேர்ந்து பாடுவோம் உற்சாகமாய். என்றும் நமக்கு தோல்வி இல்லை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. யுத்தம் உண்டு, ஆனால் நிச்சயம் நமக்கு வெற்றி. இயேசு நம் சார்பில் நம் பக்கத்தில் இருப்பதினால், நம்மோடு அவர் இருப்பதினால், அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டிருக்கிறபடியினால் நிச்சயம் விடுதலை உண்டு. பாடுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. இந்த கல் என்று இயேசு சொல்லும்போது அவர் தன்னை காண்பித்து சொன்னார். இயேசு என்கிற இந்த கல்லின் மேல் பேதுருவாகி இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் ஓ அதை மேற்கொள்ளுவதே இல்லை. இயேசுவின் மேல் கட்டப்பட்ட நீங்களும் நானும் ஒரு நாளும் மேற்கொள்ளப்படுவதில்லை. பாதாளத்தின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.
நன்றி செலுத்துகிறோம், அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம். எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று. ஆமென். எல்லாவற்றையும் நான் உம்மிடத்திலே தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று கண்களை மூடி வாய்களை திறந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹாலேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடா, சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா பரவழைப்பவரே, எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, பரவலை பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், ஏற்றதாய் பலன் தருவார். அன்னாலை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார், அன்னாலை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று.
நான் நம்பியுள்ளேன். நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. காலை நேரத்திலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆபிரகாமுக்கு நீர் செய்தது போல, அன்னாளுக்கு நீர் செய்தது போல, வேதத்தில் உள்ள ஆண்டவரே அநேகருக்கு நீர் செய்தது போல, நீர் எங்களுக்கும் செய்ய நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். நீர் செய்கிறதற்கு நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதிகளை தேவன் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 94வது சங்கீதம். 94வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். நீதியை சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிகட்டுகிற தேவனே, பிரகாசியும் பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து, துன்மார்க்கர் எதுவரைக்கும் கலிகூர்ந்திருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களே, உணர்வடையுங்கள். மூடரே, எப்பொழுது புத்திமான்களாவீர்கள்? காதை உண்டாக்கினவர் கேளாரோ? கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ? மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டங்கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும், என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை சங்கரிப்பார். இந்த சங்கீதத்திலே 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. மறுபடி வாசிக்கலாம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இந்த நல்ல வசனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை பாடல்கள் மற்றும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். hgtclajohn@gmail.com என்கிறதான இமெயில் ஐடியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் அதில் டிஸ்கிரிப்ஷனில் நேரடியாக வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கிளிக் செய்து நேரடியாக உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற தலைப்பிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வேத புஸ்தகத்திலே அநேக வார்த்தைகள் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுதல்,
தேவ பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்கிற காரியங்களை குறித்து வேதத்தில் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர வேண்டிய காரியங்களை இந்த வசனங்களின் மூலமாக இன்றைய தினத்திலே தேவன் நமக்கு கற்றுத்தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகள் 19:23 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:23 நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கேதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கேதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கேதுவானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவன் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கேதுவானது என்றால் உங்களுடைய சரீரத்தின் ஜீவனை மாத்திரம் இங்கே சொல்லப்படவில்லை, உங்களுடைய ஆத்துமாவின் ஜீவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறானோ அங்கே அவனுடைய ஆத்துமா என்ன செய்கிறது? மரித்து போகிறது. அன்றைக்கு ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் புசிக்கக்கூடாது, புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் அந்த கட்டளை மீறப்பட்டதை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னது போல ஆதாமும் சாகவில்லை, ஏவாளும் சாகவில்லை. இந்த சந்தேகம் நம் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏன் சாகவில்லை என்று சொன்னால் அவர்கள் சரீர பிரகாரமான மரணம் அடையவில்லை, ஆனால் ஆவிக்குரிய மரணம் அடைந்தார்கள். ஆவிக்குரிய மரணம், ஆத்துமாவில் ஒரு மரணம் உண்டானது. ஆமென். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்தில். நாம் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பள மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யும்? சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மரணம் தான் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடந்தது. ஆமென். இது போலவே இந்த நாட்களிலே தேவனுக்கு விரோதமாக மனிதர்கள் பாவம் செய்யும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய ஆத்துமா செத்து போகிறது. இவர்களுடைய ஆத்துமா செத்து போன பிறகு வெளியே ஒரு மாற்றமும் தெரியாது. ஏன்னா சரீரத்தில் நல்ல உயிர் தானே இருக்கும், நல்லா சிரிக்க முடியும், பேச முடியும், நன்றாக காரியங்களை செய்ய முடியும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்துமா என்ன செய்யும்? செத்து போய் கிடக்கும். இந்த ஆத்துமாவை உயிரடைய வைக்கிறதற்கு வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. இந்த ஆத்துமா உயிரடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வேதம். சங்கீதம் 19 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் என்ன செய்கிறதாம்? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாம். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள், ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும், இயேசு யார் என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை இன்னும் பாவத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த பாவம் செய்கிறதுனாலே வெளியே அவர்களுக்கு ஒரு மாற்றமும் ஏற்படுகிறதில்லை. அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்துமா செத்து போய் கிடக்கிறது. இந்த ஆத்துமா உயிரடைய வேண்டும், இந்த ஆத்துமா வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துமா வாழ்ந்தாதான் நீங்கள் வாழ முடியும், என்னுடைய ஆத்துமா வாழ்ந்தால்தான் நான் வாழ முடியும், உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்தால்தான் நீங்கள் நன்றாக வாழ முடியும். அதைத்தான் எழுதப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்திருந்தா தான் நீங்களும் எல்லாவற்றிலும் என்ன செய்ய முடியும்? வாழ்ந்திருக்க முடியும். அதனால தான் ஆத்துமா நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகங்களை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே ஆத்துமாவை குறித்து எக்க
எக்கச்சக்கமான வசனங்கள் அங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமா, நிறைய வசனங்கள் ஆத்துமாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே வாஞ்சையாயிருக்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி என்று சொல்லி ஆத்துமாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் ஏராளம் ஏராளம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுக்குள் இருக்கிற ஆத்துமா வாழ வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா உயிரடைந்து அது பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய ஆத்துமா வாழாதபடி உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் நீங்கள் தேவனோடு இருக்கக்கூடாதபடிக்கு, உங்களுடைய ஆத்துமா தேவனோடு இருக்கக்கூடாதபடிக்கு ஓ உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே ஒருவேளை உங்களுடைய ஆத்துமா ஆமென் அப்படிப்பட்ட ஒரு சஞ்சலத்திலே, ஆத்துமா அப்படிப்பட்ட வருத்தத்திலே இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அப்பொழுதே நாம் கேட்டது போல கர்த்தருடைய வேதம் ஆமென் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போதே உங்களுடைய ஆத்துமா உயிரடையும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போதே உங்களுடைய ஆத்துமாவில் ஜீவன் உண்டாகும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போதே உங்கள் ஆத்துமாவில் ஒரு எழுப்புதல் உண்டாகிறதை உங்களால் உணர முடியும். ஹல்லேலூயா. சோ ஆத்துமாவின் முக்கியத்துவம் இங்கே மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. எப்படிப்பட்ட ஜீவனுக்கு ஏதுவானது? ஆத்துமா சம்பந்தப்பட்ட ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை அடைந்தவன், எதை அடைந்தவன்? கர்த்தருக்கு பயப்படுதலை அடைந்தவன். கர்த்தருக்கு பயப்படுதலை பெற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அதை நாம் அடைய வேண்டும் அல்லது அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஏதோ தானாக வந்துவிடுகிற ஒரு காரியம் அல்ல. அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும், அதை நாம் அடைய வேண்டும். எப்படி அடைய வேண்டும்? வாசிக்கலாம் நீதிமொழிகள் 2:1-5. நீதிமொழிகள் 2:1-5. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்ற காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீங்கள் சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. என்னன்னா, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது, அவருடைய கட்டளைகளை உங்களிடத்தில் பத்திரப்படுத்த வேண்டும். நிறைய நேரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கான மனம் நம்மிடத்தில் இல்லாமல் போகிறது. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் நமக்கு இல்லாமல் போகிறது. ஏன் என்று சொன்னால், நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் அவ்வளவு அதிகமாக இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நமக்கு மனம் இல்லாமல் போகிறது. அடுத்ததாக, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை அல்லது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களிடத்தில் வருகிறதோ, அதை உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ள அல்லது அதை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட பிசாசானவன் எப்பொழுதும் கவனமாய் இருப்பான் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அநேக நேரத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்கள் மறந்தது போல காணப்படலாம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் மறக்கவில்லை. நீங்கள் அறியாத நேரத்திலே நீங்கள் அதை பத்திரப்படுத்தி வைக்காததினாலே சத்ருவானவன் கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்து விட்டான்? உங்களை விட்டு திருடி கொண்டு போய்விட்டான். ஆமென்.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோமே. ஸோ கர்த்தருடைய கட்டளைகளை நம்மிடத்தில் நாம் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்களை, வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டும், அவைகளை எழுதி வைக்க வேண்டும். ஏதோ ஒரு நோட்புக்கில் மாத்திரம் எழுதி வைக்கிறதல்ல, உங்களுடைய இருதய பலகையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவைகளை எழுதி வைக்க வேண்டும். எழுதி வைத்தது மாத்திரம் அல்ல, அதை வெள்ளியை போல நாட வேண்டும், அதை தேட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறது, அந்த பயம் என்பது ஏதோ உடனடியாக வந்து விடுகிற ஒரு காரியம் அல்ல, அதற்கு இப்படிப்பட்ட சில முயற்சிகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. நிறைய நேரங்களிலே நமக்குள்ளே இருக்கிறதான பக்தி, நமக்குள்ளே இருக்கிறதான கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு நாள், இரண்டு நாள், அல்லது ஒரு வாரம், இரண்டு வாரம், ஈமென் சில நேரங்களில் ஒரு மாதம், அப்படித்தான் நமக்கு தேவனுடைய பக்தி நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படி தான் இருக்கிறது. ஆனால் நாம் வேதத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் தேடிக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த விஷயம் எப்போதும் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனங்களிலே ரெண்டு வார்த்தைகள் முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஞானம், இன்னொன்று புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள். இந்த ரெண்டு வித்தியாசமான இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம், ஞானம்னா என்ன, புத்தினா என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிற இந்த வேலையிலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஞானம்னா என்னவாக இருக்கும், புத்தினா என்னவாக இருக்கும், நமக்கு சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும். இந்த வார்த்தைகளுக்கு வேத புஸ்தகத்திலே தெளிவான அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அவைகள் ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், மாம்சிக காரியமாக இருக்கலாம், ஐமீன் உலக பிரமாணமான காரியமாக கூட இருக்கலாம், என்ன சந்தேகமாய் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவைகளுக்கு பதில் வேதத்திலே உங்களுக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த பதில்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாசிங்க, யோபு புஸ்தகம் 28:28 யோபு 28:28 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். மறுபடி வாசிக்கலாம், மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். சோ ஞானம்னா என்ன, ஆண்டவருக்கு பயப்படுகிறதுக்கு பேர் தான் என்னது, ஞானம். புத்தினா என்ன, பொல்லாப்பை விட்டு விலகுகிறது தான் புத்தி என்று வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஞானம்னா என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு பயப்படுவது. புத்தினா என்ன, பொல்லாப்பை விட்டு விலகுவது. இதுதாங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்கு நேரம் இருக்குமானால் இந்த பிரசங்கத்தை கேட்ட பின்பாக, அல்லது உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ, அப்பொழுது யோபு புஸ்தகம் 28:28 தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். வேத புஸ்தகத்தில் இப்படி ஒரு பிரமிப்பு நிறைந்த ஒரு 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 கவிதை நடையில் இருக்கிற ஒரு அதிகாரத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எவ்வளவு அழகாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் இந்த அதிகாரத்தை. இந்த அதிகாரத்தில் 28 இருக்கிறது. 28 அவ்வளவு அருமையான வசனங்கள். அந்த வசனங்கள் இந்த 28 வசனத்திற்காகவே ஆண்டவர் அந்த 27 வசனங்களையும் எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய முகவரை, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய முகவரை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு அதிகாரம். நீங்கள் கண்டிப்பாக அதை என்ன செய்யணும், மறக்காமல் நீங்கள் வாசிக்கணும், யோபு 28. ஸோ ஆண்டவருக்கு பயப்படுவது தான் என்னது, ஞானம். இப்போ ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படாதவனாக இருக்கான்னா அவனுக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்தவங்களாக இருந்தோன்னா நமக்குள்ளே என்ன கிரியை செய்யுதுன்னா, ஞானம் கிரியை செய்கிறது. பொல்லாப்பை விட்டு விலகுவது தான் புத்தின்னு எழுதப்பட்டிருக்கு. விட்டு விலகுவது அப்படின்னா, உங்கள் கண்களுக்கு முன்பாகவே பொல்லாப்பு இருக்கும், நீங்கள் போகிற இடங்களிலே பொல்லாப்புகள் இருக்கும், நீங்கள் வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலே பொல்லாப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை விட்டு விலகி போறீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கு, புத்தி இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அப்படி விலகி போக முடியாத ஒரு நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும்.
ஏமேன். ஸோ ஆண்டவருக்கு பயப்படுகிறது தான் ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது தான் என்னது புத்தி. அடுத்ததாக கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிறதினால். ஒவ்வொரு வசனங்களாக நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை என்ன செய்ய பண்ணுமாம், பெருக பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தோம் என்று சொன்னால், ஏமேன், பாதி நாட்களிலே அல்லது பாதி வயதிலே நாம் மரித்து விடுவோமா என்கிற பயம் நமக்கு வராது. ஏமேன். நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன செய்யுமா, பெருக பண்ணும். அடுத்ததாக நீதிமொழிகள் 14:26 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன உண்டாம், திட நம்பிக்கை உண்டு. அவனுடைய நம்பிக்கையில் அசைவே வராது. அவனுடைய நம்பிக்கையின் உறுதியில் இருந்து அவன் அசைக்கப்படவே மாட்டான். அவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அது மாத்திரமல்ல, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஏமேன். நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அடைக்கலத்தை தருவார். ஏமேன். உங்களுக்கு திட நம்பிக்கையை கர்த்தர் தருவார். அடுத்ததாக நீதிமொழிகள் 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றான், அதனால நம்ம எதுக்கு தப்பலாமா, மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நீங்கள் நடந்து போகிற வழிகளிலே நிறைய கண்ணிகளை பிசாசானவன் என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அவைகள் உங்களுடைய கண்களுக்கு தெரியவே இல்லை, தெரியாது. நிறைய நேரங்களில் பிசாசு நம்மை வீழ்த்துகிறதற்காக நிறைய கண்ணிகளை என்ன செய்வான், ஆமென், வைத்திருப்பான். 91 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவன் அநேக இடங்களிலே நமக்கு கண்ணிகளை பொருத்தி வைத்திருக்க, நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் எழுதப்பட்டிருக்கீங்க கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், தப்பலாம். ஹாலேலூயா. சத்ருவானவன் எப்பேற்பட்ட கண்ணிகளை உங்களுக்கு வைத்திருந்தாலும் அப்படிப்பட்ட மரண கண்ணிகளுக்கு நீங்கள் தப்புகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நீதிமொழிகள் 31:30 நீதிமொழிகள் 31:30 சொல்லப்பட்டிருக்கிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சௌந்தரியம் எப்படிப்பட்டதாம், வஞ்சனை உள்ளதாம், அழகு வீண் என்று வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்ன செய்யப்படுவாளாம், புகழப்படுவாள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் சில வசனங்களை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 22:4 நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 விஷயங்கள் நமக்கு மிகவும் அவசியமாய் தேவைப்படுகிறது. என்னென்ன வேண்டு சொன்னால், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இந்த 3 பின்பாக இன்றைக்கு உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்திலே சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற அநேகர் இதற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு நல்ல மகிமை வேணும், நல்ல ஜீவன் வேணும், இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி உலகமே என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். வாலிபர்கள் கவனிக்கிறீங்கன்னா நன்றாக கவனிங்க, உங்களுக்குள்ள தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு கிடைக்கிற பலன் என்னன்னா ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். இந்த 3 நீங்கள் எங்கெங்கெல்லாம் போடுறீங்களோ உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும்.
ஹலேலூயா. ஆமென். நீங்க தாழ்மையா இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருக்கு பயப்படும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னாக என்ன செய்து கொண்டிருக்கும், வந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, நீங்க ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி ஓடி வரும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹாலேலூயா. நீங்க போய் நன்மையும் கிருபையும் நீங்க தொடர வேண்டிய அவசியம் இல்லை, நன்மையும் கிருபையும் உங்களை என்ன செய்யும், தொடரும். ஹாலேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், சொல்லுங்க, இவைகள் எல்லாம், இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், இந்த பூமியிலே நல்லா இருக்கணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால், ஆமென், எல்லா காரியங்களையும் கூட நமக்கு கொடுத்து நன்மையும் கிருபையையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் நம்மை தொடர செய்ய நம்முடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹாலேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:6. நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். நிறைய நேரத்தில் தீமையை விட்டு நம்மளால் விலக முடியலை. அது தீமைன்னு தெரியுது, அது தப்புன்னு தெரியுது, அதை விட்டு நம்மளால் என்ன செய்ய முடியல, விலக முடியலை. அப்போ அதுலேருந்து விலகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சொந்த மாம்ச முயற்சிகளால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, விலக முடியாது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு என்ன செய்வார்கள், விலகுவார்கள். நீ உங்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் தீமையை விட்டு என்ன செஞ்சிருவீங்க, விலகிடுவீங்க என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். இந்த நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஒரு சில நிமிடங்கள் எல்லோரும் கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை ஆண்டவரே தேவன் எங்களுக்கு அதிகம் அதிகமாய் தருவீராக. சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை, உமக்கு பயப்படுகிற அந்த பயத்தை அதிகமாய் எங்கள் மேலே நீர் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் வேதத்தில் அநேகம் பேர் இருக்கிறார்களே, அதே போல ஆண்டவரே உமக்கு பயந்து உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் தேவனங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தினால் எங்களை நிரப்பும், உமக்கு பயப்படுகிற பயத்தினால் என்னை நிரப்பும். உமக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உமக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் அடைய தேவனுங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹாலேலூயா. எல்லார் வாயில திறந்து கேட்போம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தினால் எங்களை நிரப்பும் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தேவன் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பாடி ஆராதிக்க, உம்மை உயர்த்த தேவன் இந்த நாளிலே எங்களுக்கு தந்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நாங்கள் அநேக காரியத்தை நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோம். நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. உம்முடைய காரியங்களை எங்களோடு நீர் பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே உமக்கு பயப்படுகிற பயத்தில் நாங்கள் அதிகமாய் வளர தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று நாங்கள் வாசித்தோமே. அப்பா, தீமை எங்களை அணுகாதபடிக்கு உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கிறதற்கு ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் அதிகமாய் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உமக்கு பயந்து ஆண்டவரே உமக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்கள் செய்ய தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்.
ஆண்டவரே இரட்சிப்பின் சந்தோஷத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள தேவன் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு அகன்று போவதாக. ஆண்டவரே அவர்களும் இரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்தில் இருக்கிற தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே இரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இந்த ஆராதனையில் இணைந்த கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதியும். அவருடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை தேவன் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே இந்த வாரத்தை தேவன் அவர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எல்லாவற்றையும் கரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. Praise God.